மக்கா, கடைசி துளி போதை ஒளியும் வரை எங்கள் போராட்டம் தொடரும்னு அதிமுக தரப்புல அறிவிச்சிருக்காங்க. உள்ளபடியே இது ஒரு ஆறுதலான விஷயம்தான். ஏன்னா இந்த நாடக கும்பல் ஆட்சிக்கு வந்த நாள் தொட்டு போதைப் பொருட்கள் புழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு. இதை பற்றி எதிர்கட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்து போதையை ஒழிக்கிறோம்னு பேசலை. உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு தகப்பனாக சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு பேசியிருக்கார். இதே திமுக இருந்ததுன்னு வைங்களேன், எனக்கு ஓட்டு போடு நீட்டை ஒழிக்கிறேன், ஓட்டு போடு கடன் அடைக்கிறேன், ஓட்டு போடு அதை பண்ணுறேன், ஓட்டு போடு இதை பண்ணுறேன்னு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டு மேலே மட்டும்தான் குறியாக இருப்பாங்க. மக்கள் மேலே அக்கறைங்கிறதே இருக்காது. ஆனால் அதிமுக மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. இது இப்போ இதில் இருந்தே மக்களுக்கான தலைவர் யார், மக்களுக்கான கட்சி எதுன்றது தெளிவாக தெரியுது. இதை நம்ம கரெக்டாக கையில் பிடிச்சிக்கணும் மக்கா, அப்போ தான் நாட்டை காப்பாற்ற முடியும், நம்ம வீட்டு பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் காப்பாற்ற முடியும். புரியுதா? சரி மக்களை, போய் குறிஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்கா, போதைப் பொருள் விவகாரத்தில் நாடே கொந்தளிச்சிட்டு கிடக்கு. ஆனால் பாருங்கள், ஜாபர் சாதிக்கு பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் நண்பர்னு பாசமாக சொல்லுதா அறியா நம்ம ஐயா ஆர்எஸ் பாரதி? எங்கேயாவது திமுகக்காரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக. திமுக கூட்டணியில் செம்ம காமெடி நடந்துகிட்டு இருக்கையா. விசிகாவை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி திமுக தலைமை கூப்பிட்டுச்சான். ஆனால் விசிகா 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இழுத்தடிச்சிட்டாங்களாம். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு அடிச்சுக்கிற மாதிரி தெரியுது. திமுக பிரமுகரா இருந்த ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்காருல, அது காங்கிரஸுக்கு பெரிய தலைவலியா இருக்கான். ஏற்கனவே அன்னை உதயநிதி சனாதனம் பத்தி பேசி 3 ஸ்டேட்ல ஆப்பு வச்சார்ல, அந்த மாதிரி போதைப் பொருள் மாஃபியா விவகாரம் காங்கிரஸுக்கு வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருக்குன்னு சொல்லுதாங்க. ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு மயிலாடுதுறையில் நிவாரணப் பொருட்களை கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது ஒரு பயனாளி மட்டும், இவ்வளவு லேட்டாக கொடுக்கீங்க, எனக்கு நிவாரணமே வேண்டாம்னு சொல்லி ஐயா கிட்டயே திரும்ப கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கார். குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். மக்கா, ஜாபர் சாதிக்கு விவகாரத்தில் பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற திமுக கும்பல் வழக்கம் போல் ஐயா ஆர்எஸ் பாரதியை களத்தில் இறக்கி விட்ருக்காங்க. அந்த ஐயா ஆர்எஸ் பாரதி வழக்கம் போல் பதிலடி கொடுக்குறேங்கிற பேரில் திமுகவுக்கு பெரிய குழியை வெட்டி விட்டுருக்கார். கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கு நண்பராமா, அந்த காமெடியை கொஞ்சம் நீங்களே பாருங்கள். மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த போதைப் பொருளில் ஈடுபடுபவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். அதாவது எதிர்கட்சி தலைவர் ஐடியில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டாருன்னு ஒரு பொய்ய ஒரு பொருளிய கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஐயா ஆர்எஸ் பாரதி பேசுதார். எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த போதைப் பொருட்களால் மாணவர்களும் ஐடி துறையில் வேலை பார்க்குற இளைஞர்களும் கூட பாதிக்கப்படுதாங்கன்னு சொல்லியிருந்தார். அதை தடுக்க நாம் போராடணும்னு சொல்லியிருந்தார். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இளைஞர்கள் பாதிக்கப்படுதாங்க, பெற்றவங்க உஷாராக இருக்கணும், நாம் இந்த போதைப் பொருளை ஒழிச்சாகணும்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு தலைவர் பேசுதாருன்னா அவரை நாம் கொண்டாடணும் மக்கா. ஐயா ஆர்எஸ் பாரதிக்கு எப்படி முட்டு கொடுத்து பேசுறதுன்னு தெரியல, அதான் இப்படி பொருளையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது திமுகக்காரர்கள் போதைப் பொருள் விட்டிருக்கிறார்களா, தவறு செய்திருக்கிறார்களோ, யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக. ஐயா சொன்னதை கேட்டீங்களா மக்கா, நல்லா கவனிச்சு பாருங்க, யாரோ ஒரு நண்பர். ஆமா, ஜாபர் சாதிக்கு யாருன்னு தெரிஞ்ச பிறகும் நண்பர்னு சொல்றீங்க பாருங்க, நல்லா இருக்கியா. உலகம் முழுக்க போதைப் பொருளை கடத்தி அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு பல நாடுகளால் தேடப்படுற ஒரு சர்வதேச கடத்தல் கும்பலோட தலைவனுக்கு திமுகவில் பொறுப்பு கொடுத்து அவர் கூட முதலமைச்சர் வாரிசு அமைச்சர்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட நிதி வாங்கி உலகம் முழுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட மானத்தை காற்றுல பறக்க விட்டுருக்கீங்க, இவ்வளவும் செஞ்சுட்டு அவரை நண்பர்னு வேற சொல்கிறீங்க. நியாயமாக பார்த்தா இதுக்காக திமுகக்காரங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், விளக்கம் கொடுக்கணும். ஆனால் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கார். ஆர்எஸ் பாரதி சார், யார் மன்னிப்பு கேட்கணும், யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விவகாரத்தில் உங்கள் நாடகம் எதுவுமே செல்லுபடியாகாது. எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை இந்த போதை ஒழிப்பு போராட்டம் தொடரும். அட, நாங்கள் சொல்லலை, ஜனங்க சொல்லுதாங்க.
ஐயா ஆர்எஸ் பாரதி நண்பர் பற்றி பேசினதை பார்த்தீங்க. அடுத்து ஈ லோகத்திலே போதையை ஒழிக்க அவதாரம் எடுத்து வந்த எங்கள் அக்கா கனிமொழி என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? ஏன்னா தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு அக்கா போட்ட நாடகத்தை பார்த்து சில்லறையெல்லாம் சிதற விட்டோம். அப்படிப்பட்ட அக்கா ஜாபர் சாதிக் விவகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் பாருங்கள். அது என்னமோ தெரியல, அக்கா கனிமொழிக்கு கட்டம் சரியில்லை போல. எங்கே போனாலும் போதை ஆசாமிகள் துரத்துறாங்க. இப்போ தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங்கப்பா, வழக்கம் போல் அக்கா திராவிட மாடல் ஆச்சு, அதுக்கு நாங்கள் தாமலே சாட்சின்னு என்னத்தையோ உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு உடன்பிறப்புக்கு டென்ஷன் எகிரிடுச்சு. பாவம் அவங்களும் எம்புட்டு பொய்யத்தான் தாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த உடன்பிறப்பு போதையில் வேற இருந்திருக்காரு. மனுஷன் கடுப்பில் படபடன்னு ஸ்பீக்கர் கட்டி வச்சுருந்த டவரில் ஏறிட்டார். பாவம் அக்கா பதறி போயிட்டாங்க. அந்த உடன்பிறப்புக்கிட்ட, தம்பி தயவு பண்ணி இறங்குப்பான்னு கெஞ்சிட்டு கிடந்தாங்க. பாருங்க, அக்கா கிட்ட வம்புழுக்கணும்னே கிளம்பி வருவாங்க போல தெரியுது. சரி, இந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது ஜாபர் சாதிக் பத்தி அக்கா என்ன சொன்னாங்கன்னு சொல்லுதோம் தானே ஆரம்பிச்சோம். அது ஒண்ணும் இல்லப்பா, அக்கா கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, அக்கா பதிலே சொல்லாம தலை குனிஞ்சு போயிட்டாங்க. பாருங்க, தமிழ்நாட்டை தலைநிமிர செய்வோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க எப்படி தலை குனிஞ்சு போறாங்கன்னு பாருங்க. ஐயா ஸ்டாலினோட இந்த 3 வருஷம் ஆட்சியில அக்கா கனிமொழி மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தலை குனிஞ்சுதான் இருக்கும். அதைத்தான் அக்கா இப்படி சிம்பாலிக்கா சொல்லுதாங்க. இப்படி நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தின ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு அக்கா சொல்ல மாட்டாங்க. நாம தான் அக்கா புரிஞ்சுக்கிடணும், புரிஞ்சுக்கோங்க. ஐயா ஆர்எஸ் பாரதி, அக்கா கனிமொழி எல்லாம் விடுங்க. அவங்க பேசுனதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ஐயா ஸ்டாலின் இந்த போதைப் பொருள் பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு இன்னும் பீதியாக இருக்குது. ஏன்னா நாடே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கையில் ஐயா மட்டும் அமைதியாக இருக்காருன்னு சொன்னால் நாம் இதை என்னன்னு எடுத்துக்கிறது? ஆனால் ஐயாவுக்கு ஜனங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற பற்றிலாம் கவலை இல்லை. புதுசாக ஒரு விளம்பர திட்டத்தை அறிவிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார். ஐயா ஸ்டாலின் மயிலாடுதுறையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். மயிலாடுதுறைனாலே டெல்டா ஏரியா, அதனால் வழக்கம் போல் நானும் டெல்டாக்காரன்தாங்கிற அந்த ஒரு டயலாக்கை பேசினாப்படி. இந்த டயலாக்கை கேட்ட உடனே கர்நாடகாக்காரங்க மேகதாதுல அணைக்கட்ட தீவிரமாக வேலை பார்க்காங்க. அந்த அணையை மட்டும் கட்டிட்டாங்கன்னா டெல்டா மாவட்டமெல்லாம் பாலைவனமாக மாறி போயிடும். அதை தடுக்க என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? சும்மா டெல்டாக்காரர்னு சொன்னால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் கேட்கல. ஏன்னா மீத்தேன் திட்டத்தில் தெரியாமல் கையெழுத்து போட்டேன்னு சொன்னவர்கிட்ட காவிரி உரிமை விவசாயம்னு பேசி என்ன புண்ணியம், அதனால் கேட்கல. அதுக்கப்புறமா ஐயா ஒரு புது திட்டத்தை அறிவித்தார். ஒரு புது திட்டத்தை வர 6ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க போகிறேன். அந்த திட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? நீங்கள் நலமா. இந்த நீங்கள் நலமா திட்டத்து மூலமாக முதலமைச்சரான நான் உட்பட அமைச்சர் பெருமக்கள், தலைமைச் செயலாளர், அனைத்து துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய தலைவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என பொதுமக்களான உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்க போகிறோம். எப்பா இந்த திட்டம் தானப்பா? அதாவது திமுகவில் நிர்வாகியாக இருந்த ஒரு பெரும் புள்ளி உலகம் பூரா போதைப் பொருட்களை கடத்தி சிக்கியிருக்கார். தமிழ்நாட்டிலையும் அடிக்கடி போதை மருந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. நாட்டில் நிறைய இளம் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வருது. இதை பற்றியெல்லாம் ஐயா ஏதாவது பேசுவார்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஐயா என்னடாண்ணா ஒவ்வொருத்தருக்காக ஃபோனை போட்டு நீங்கள் நலமா அப்படின்னு குசலம் விசாரிக்க போகிறாராம். ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணிலாம் விசாரிக்க வேண்டாம், இந்த போதைப் பொருள் விவகாரம் பற்றி வெளிப்படையாக பேசுங்க. ஜனங்க உங்ககிட்ட இப்போதைக்கு எதிர்பார்க்கறது அதைத்தான். ரெண்டாவது, நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பீங்க? இது சாத்தியமா? போதைப் பொருள் புழக்கம் தலைவிரித்து ஆடுற ஒரு நாட்டில் ஜனங்க இப்படி சௌக்கியமாக இருக்க முடியும்? உங்களுக்கே தெரிய வேண்டாமா? இப்படி ஒரு விளம்பர திட்டத்தை அறிவித்து காசை கரியாக்கி ஜனங்களை ஏன் ஏமாத்தணும்? அட, நாங்கள் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க ஐயா. மக்கா ஸ்டாலின் ஐயா இந்த போதைப் பொருள் கடத்தல் பற்றி பேச போகிறதில்ல, நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் தெரியல. ஒவ்வொரு தடவையும் நாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஓட்டு போடுவோம். இந்த தடவை நம்ம போதைப் பொருளை ஒழிக்கணும்னு நினச்சி ஓட்டு போடணும். அப்போ தான் நம்ம வீட்டு பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் இந்த போதைப் பொருள் எவ்வளோ மோசமானதுங்கிறத சொல்லியும் கொடுக்கணும். காலம் கெட்டு கிடக்கு. சரியா? சரி மக்களே, அடுத்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.